கிச்சிலி காய் ஊறுகா. என்னதான் வறுத்த கடுவாடு வந்து மசாலா போட்டு சாப்பிட்டாலும் சுட்ட கடுவாடு எதாலே அடிச்சுக்க முடியாது, அது அட்டகாசமா இருக்கும். கொட்டவரங்காய் வத்தல், அப்புறம் பாத்தீங்கன்னா புதினா துவையல், அப்புறம் கருவாடு தொக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய கஞ்சி. நம்மளுடைய பாரம்பரியமான உணவு இது, நம்ம கோடை வேலைக்கேற்ற உணவு இது, நம்மளுடைய பழைய காலத்து உணவு இது. நம்ம மறக்கக்கூடாது எப்பவுமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சைடிஷ் நிறைய ஏகப்பட்ட சைடிஷ் இருக்குது, எக்கச்சக்கமான சைடிஷ் இருக்குது. நம்பகமான சைடிஷ், ஆமாம், நம்ம வீட்லேயே வளர்ந்த மாங்காய், அதில் பறித்து நாங்கள் இன்றைக்கி சைடிஷ் எடுத்துருக்கோம். சுண்டைக்காய், நம்ம வீட்லேயே வளர்ந்த சுண்டைக்காய், அதை வந்து பொறித்து வத்தலாக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, மோர் மிளகா, சின்ன வெங்காயம், கருவாடு, வறுத்த கருவாடு, அப்புறம் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் நம்ம வீட்லேயே பறித்து ஊறுகாய் போட்டது கிச்சிலிக்காய் ஊறுகாய். இதுதான் இன்னைக்கு சைட் டிஷ்ஷு. இதை நாங்கள் அருமையாக சாப்பிட போகிறோம். உரை ஊற்றின தயிர், நம்ம பசும்பாலில், நம்ம வீட்டு நம்ம ஊர்லேயே பசும்பாலை வாங்கி உரை ஊற்றின தயிர், இதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அருமையான உணவு இது. வந்து உடலுக்கு ஆரோக்கியமான உணவு இது, யாரும் மறக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம வந்து நம்ம என்னதான் நம்ம சாப்பாடு நம்ம நிறைய நம்ம பார்த்தாலும் சரி, நிறைய உணவு வந்து புது புதுசாக வந்தாலும் சரி, நம்ம இதை மறக்கக்கூடாது. வெளிநாட்டில் நான் நிறைய சாப்பாடெலாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய உணவு கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உணவு நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அதுவும் மண்பானையில் நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த உணவை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. மண்பானையில் செய்கிற கஞ்சி வந்து என்றைக்குமே வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது. உரை ஊற்றி தயிர் ஊற்றிக்கலாம். பசும்பாலே உரை ஊற்றின தயிர், முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே வந்து சாம்பார் வெங்காயத்தையும் உப்பையும் நைட்டே ஊற வச்சிடணும் சாப்பாட்டில். நைட்டே வந்து சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு நைட்டே போட்டு சாப்பாட்டில் ஊற வச்சிடணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்போ வந்து புதுசாக நான் போடுறேன். சூப்பராக இருக்கு, உப்புலாம் கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கா பாருமா. இப்ப அருவிக்கு அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு தயிர் ஊற்றி நல்லா கரைச்சாச்சு, இனி சாப்பிட வேண்டியதா பாக்கி. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். சைடிஷ்லாம் பார்க்கும்போது எச்சு ஊறுது. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம்,
மாங்காவோட கஞ்சி சாடமும் அருமையா இருக்கு. சுண்டக்காய் வத்தல், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நான் என் தம்பி எங்கள் அப்பா வந்து சுட்ட கருவாடு வச்சு கஞ்சி வச்சு சாப்பிட்டோம். எங்கள் அம்மா வந்து சுட்ட கருவாடு சாப்பிட மாட்டாங்க, அதனால வறுத்த கருவாடு. இன்னைக்கு மோர் மிளகாய், மோர் மிளகாய். எதுக்கு நம்ம கஞ்சி கஞ்சி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம கஞ்சியை வார வேறு சாப்பிடுவோம், அது காரம் தாங்க முடியாமல் அள்ளிட்டு சாப்பிடும் பார்த்தீங்களா, அதுதான் அதை வைக்கிறது. இப்போ நம்மளுக்கு காரம் அதிகமாக இருந்தது அள்ளி சாப்பிட்டுடலாம். கிச்சிலிக்காய் ஊறுகா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஊர் வத்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா துவையல், அப்புறம் கருவாடு தொக்கு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சிங்க, அதெல்லாம் இருந்தால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சடிஷத்தாலும் பத்தாது. மாங்காய் ஊறுகா, சாம்பார் வெங்காயம், ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் வறுத்த கருவாடு வந்து மசாலா போட்டு சாப்பிட்டாலும் சுட்ட கருவாடு எதாலே அரைச்சிக்க முடியாது, அது அட்டகாசமாக இருக்கும். அதான் மெயினாக கஞ்சிக்கு வறுத்த கருவாடு. எல்லா சைடிஷும் கஞ்சி குடி செஞ்சு சாப்பிட்டாச்சு, அருமையா இருக்கு.
காலி ஆயிடுச்சு, தண்ணி தான் இருக்கு. என் பழைய சாப்பாடே கிடையாது, தண்ணி தான் இருக்கு. தெய்வ அமிர்தமா இருக்கு. நம்ம என்னதான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, அது கஞ்சி கீழே எதுவுமே கிடையாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தி, காசு கொடுத்து சாப்பிட்றாங்க. வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்றாங்க, கஞ்சி கேட்டு சாப்பிட்றாங்க. நமக்கு எது இது அற்புதமாக நம்ம கிடச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. என்னமோ இந்த பாரம்பரியமான உணவு நம்ம என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. விட்டு போக மனசே வரமாட்டேங்குது. அவ்வளோதான், சாப்பிட்ட வேறு தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு அப்படிதான், நாங்கள் அப்புறமா தண்ணி குடிச்சுப்போம். சைடிஷ் நிறைய இருக்குது, அற்புதமாக இருக்குது. எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டோம். நாங்கள் ஒன்றையும் நாங்கள் மிஸ் பண்ணல. நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து புதினா இருக்க சேர்த்துக்கோங்க, கொத்தவரங்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ருசியை கூட்டும். இது மாதிரி சூப்பராக அடுத்துல சந்திக்கலாம், அடுத்துல பார்க்கலாம். பாய்.